திமுக வேட்பாளராக போட்டியிட்ட தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் பெருவாரியான வாக்குகள் ஏறக்குறைய 564,872 வாக்குகள் பெற்று 2,00,000 வாக்குகள் 2,50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். தென் சென்னை வேட்பாளராக திமுகவை சேர்ந்த தமிழச்சி தங்கபாண்டியன் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் திமுக மறைந்த திமுக தலைவர் கருணாநிதி அவர்களுடைய நினைவிடத்தில் தென் சென்னை வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய எம்பியாக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் மறைந்த திமுக தலைவர் கருணாநிதி அவர்களுடைய நினைவிடத்தில் மரியாதை செலுத்தக்கூடிய நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் திமுகவினுடைய முன்னாள் தலைவர் கருணாநிதி அவர்கள் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தி வரக்கூடிய நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். திமுக சார்பில் 564,872 வாக்குகளை தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் பெற்று அமோக வெற்றி பெற்றிருக்கிறார். அவருக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரோரல் சர்டிஃபிகேட், எலெக்ஷன் கமிஷனிலிருந்து வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சான்றிதழை மறைந்த திமுக தலைவர் கருணாநிதி அவர்களுடைய நினைவிடத்தில் வைத்து அவர் அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே தென் சென்னை தொகுதியில் 2,50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார். திமுக, அதிமுக, மக்கள் நீதி மய்யம் என்று பல்வேறு தரப்பில் பல்வேறு கட்சிகள் போட்டியிட்டிருந்தாலும் ஏறக்குறைய 2,50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் திமுக சார்பில் வெற்றி பெற்றிருக்கிறார். அதன் பிறகு அவருக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த எலெக்ஷன் கமிஷனிலிருந்து வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சான்றிதழை திமுக தலைவர், மறைந்த திமுக தலைவர் கருணாநிதி அவர்களுடைய நினைவிடத்தில் வைத்து அவர் அஞ்சலி செலுத்தக்கூடிய நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த தென் சென்னை தொகுதியை பொறுத்தவரை தற்போது நடைபெற்று வெளியாக இருக்கக்கூடிய இந்த மக்களவை தேர்தலில் தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் திமுக சார்பில் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் 564,872 வாக்குகள் பெற்றிருக்கிறார். தற்போது அவர் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை பார்க்கலாம். மிகுந்த நெகிழ்ச்சியான மனநிலை. இன்று தமிழக மக்கள் கழகத் தலைவர் தளபதிக்கு, அவருடைய அயராத உழைப்பிற்கு, அவருடைய கொள்கை பிடிப்பிற்கு தந்த பேராதரவில், அந்த வெற்றியின் நெகிழ்வில் இன்றைக்கு அந்த வெற்றியை சமர்ப்பணம் செய்வதற்காக அவருடைய தளபதி அவர்கள் சொல்லியது போல தலைவர் கலைஞர் அவருடைய காலடியில் இதனை சமர்ப்பித்தோம் என்று சொல்வதற்கிணங்க இதனை வைத்து அவரிடம் ஆசி பெற்று செல்ல வந்திருக்கின்றேன். தென் சென்னை தொகுதி மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதும் தலைவர் தளபதி மீதும் என்னுடைய இந்த வாக்குறுதிகள், என்னுடைய கனவுகள் மீதும் மிகப்பெரிய நம்பிக்கை வைத்து வாக்களித்த அந்த மக்களுக்கு நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி. என்றென்றைக்கும் திமுக கழகம் அவர்கள் பின்பாக நிற்கும். அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் அத்தனையையும் நிச்சயமாக முடிந்த அளவு நிறைவேற்ற வேண்டும் என்பதைத்தான் இந்த நாளில் மீண்டும் ஒரு முறை ஒரு உறுதியான சபதமாக என்னுள்ளே நான் எடுத்துக்கொள்கின்றேன். என்னுடைய தந்தை மறைந்துவிட்ட திரு தங்கபாண்டியன் அவர்களை இந்த கணம் நினைத்து கொள்கின்றேன். தலைவர் மீது மாறாத பற்று வாய்ந்தவர். தலைவர் என்னை உச்சி முகர்ந்து ஆசி வழங்குகின்ற அந்த காட்சியை மனக்கண்ணிலேயே நினைத்து கொள்கின்றேன். இந்த மிகப்பெரிய வாய்ப்பை அளித்த தளபதி அவர்களுக்கும், என் மீது இத்தனை நம்பிக்கை வைத்து வாக்களித்த தென் சென்னை தொகுதியின் ஒவ்வொரு வாக்காளருக்கும் மறுமுறையும் என்னுடைய அன்பான நன்றி. நல்ல கனவுகள் நனவாகும். இந்த பயணத்தில் தொடர்ந்து உறுதியோடும் நம்பிக்கையோடும் கனவுகளோடும் தொடர்ந்து அனைவரும் சேர்ந்து பயணிப்போம், செயலாற்றும். ஓகே மேடம், 4 எழுத்தாளர்கள் நாடாளுமன்றத்தில் போயிட்டு சார்ந்த புரிதலோட எழுத்தாளர்கள் வந்து இப்போ வந்து களத்தில் நாடாளுமன்றத்தில் போனீங்க, எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? எழுத்தாளர்களோட போறீங்க. நாடாளுமன்றம் முழுக்க முழுக்க தமிழக மக்களின் உரிமைக்கான குரல்களாக ஒலிக்கும். எழுத்தாளர்கள் அத்துணை பேருமே
எந்த விதத்திலும் சமரசம் செய்து கொள்ளாமல் தார்மீக ரீதியாக தாங்கள் கொண்ட கொள்கைக்கு, மிக குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய கூட்டணி சார்ந்த கட்சிகளுடைய கொள்கைக்கும், தமிழக மக்களுடைய நலனுக்கும் உரிமைக்கும் மிக சரியாக குரல் கொடுப்பார்கள். எழுத்திலே இதுகாரம் பதிய வைத்ததை நாடாளுமன்றத்திலே உரிமையோடு குரல் கொடுப்பார்கள் கூடுதல் அழுத்தத்துடன். தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதி வெற்றி பெற்ற தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களுக்கு இது ஒரு உணர்ச்சி பூர்வமான தருணமாக அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்தோம்.